पर्सन के प्रश्न सुना रहे हैं जो आदि ले सब कोट तो लोना और मैं ना पता करते हमने मुट्ठी ला मुझे पैर हमने रुंधा अंदर का ना ये ना कर रुंधे जो बुरता ना ने मेरा सुनता मुझे बोल रहा डायरेक्टर कुमाले हीरो कुमाले सालवे अब ये कल कट्टों नांगला वोर मनी पंपिया कुल तले आल मरचा तल तुम बात करो पं अब तो सुनिए अगर फिर मैं इतना लगी था बुझे लो वोर मारूं पूंछ की पाल में और कुछ नहीं नाले वाले इतना कंजा मेरे वोर बुझे कर स्टांग है मैं भी पोस अंदर सामने पड़ा सामने रहता है और भी ना वोर मारें दे मैंने अंदर में था तो जाप कर देंगे सर मास्टर कस्टर सर ला अभी कभी आड़े के सोर लो नमर सुना अंदर ये अंदर इतना सिन्ना पड़ंगला सिन्ना चाय बुल पड़ंगला सिन्ना हेड बुल पड़ंगला वो कोई किरकार था सपोर्ट पड़ रहा था आड़े के बारे में ஜாப்பர் தான சார் வந்து எங்க சூழ்நிலை வந்திருக்காரு எனக்கு தெரியும் அவர் போய் வந்து நேரம் வீட்டுக்கு போய் இருக்க சூழ்நிலை அவர் வீட்டுல வீட்டுக்கு போகாம நேரம் டெல்லி வந்து நேரம் இங்கே வந்துட்டு தான் வீட்டுக்கு போவார் அதனால அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன படம் சப்போர்ட் பண்ற அடிப்படையில் தான் கஸ்தூராஜ் சார் ஜாப்பர் தான் அனுப்புறாங்க அவங்களுக்கும் கரகா சொன்னு நன்றி சொல்லுங்க மேல கஸ்தூராஜ் சார் ஜாப்பர் தான் ரகதா இருக்கிறது இதுல சிறப்பு யாருன்னா நடிகர் அமித் அவர்கள் கல்யாணம் காவல்வரை சீரன் மாமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவர் நிறைய லேடிஸ் ஃபேன் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் அந்த அவர் வந்து ஒரு டிவி அரேஞ்ச் பண்ணவர் ஆமாம் இந்த ஊரை பார்த்தா நான் போன குழந்தை டிவி விடாது அந்த சீரியல் வந்து உட்காந்து பார்த்துரும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் எல்லாம் தீர்ட்டு அது இடையில திரையரங்கத்துக்கு அதையும் கூட்ட வர காரணமே அதுதான் இவர் தான் இப்போ கொஞ்சம் கூட்ட வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் சீரியல் முடிஞ்சிருச்சு சார் அவனோட அதுக்கு நன்றி ஃபர்ஸ்ட் சீரியல் சீரியல் முடிச்சதுக்கு இன்னும் அவரை நம்ம சார்பா திரையரங்க சார்பா நம்பி வரவேற்கணும்னா சீரியல்லேருந்து இப்போ கர்ஜன என்ற படத்தின் மூலமா அவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து ஹீரோக்குள்ள புறப்பட வேண்டிய விஷயம்னா திசா ஹீரோயின் அந்த போய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் பெரிய ஹீரோவாகி திரும்ப சீரோ பக்கம் போய் திருவன் கூட வராமல் பார்த்துக்கணும் அது உங்க இதில் இருக்கு கண்டிப்பாக கத்திலே கிட்டாச்சுங்க ஓகே சார் கிட்டு தான் அப்புறம் சினிமாவில் ரெண்டு பேர் தான் ரெண்டு டைரக்டர் தான் எந்த வயசுலையும் டீஷர்ட் கூட அழகாக இருக்கும் ஒன்று பாரதிராஜா இன்னும் கஸ்தூராஜா துள்ளுவே இளமையான படம் எடுத்தார் அதுக்கு என்னைக்கு இளமையாக எடுத்திருக்காரு அதுக்கடுத்து மாஸ்டர் ஜாபர்த்தங்க நானும் 20 வருஷம் வண்டியும் படத்தில் இருக்கேன் அதுக்காக மாஸ்டர் வேறு எல்லா கத்தி விதத்தையும் தெரியும் இருக்கு 20 வருஷமாக ஒரே மாதிரி இருக்காங்க அவங்க குணத்திலும் சரி இளமையிலும் சரி வந்தோன்னு பார்த்தா அவருடைய டைரக்டர் பாலு பால் சுதன் டைரக்டர் வந்து ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்காரு ஃபைட் மாஸ்டர் வந்து ஹீரோ மாதிரி இருக்காரு ஒரே கன்ஃபியூஸ் தான் கஷ்டம் சார் பிரச்சனை உருக்கமான விஷயம் கொஞ்சம் எனக்கும் மனசு கொஞ்சம் இருக்கு மாதிரி அப்படியா சினிமாவில் தான் இளமையை சொல்லட்டு புகழை ஏற்றுக்குவோம் நான் டயர்ட் ஆகிற வரைக்கும் உத்வேகமாகிட்டு நான் டயர்ட்ராகி வெற்றிடுற வரைக்கும் எங்கள் ஊருக்கு தீவாளி போனதில்லை பொங்கலுக்கு போனதில்லை சொந்தக்காரன் விஷயத்துக்கு நான் போனதில்லை தங்கச்சி கல்யாணம்னா கூட நாளை கல்யாணம்னா இன்னைக்கு போயிட்டு
கல்யாணம் முடிச்சு உட்காந்துருவோம். அந்த வயசில் வந்து திருவிழா, ஜல்லிக்கட்டு, இப்படி இளநிலையில் என்னென்ன கொண்டாட வேண்டிய விஷயங்களோ அத்தனை இழந்துட்டு இங்கே பசியும் கட்டணுமோ படுக்க இடலாமல் அந்தளவுக்கு இளம் இல்லமோ அணுகினாலும் எதுவும் இல்லை. டயர்ட் ஆகிட்டு தான் போகணும் ஊருக்கு. ஏன்னா கூட ரெண்டாடுறதா எல்லாம் விசாரணை வச்சுருவாங்க ஊரில், என்னப்பா இப்போ டயர்ட் ஆகுன்ட்டு. ஏன்னா துக்க சேர்க்க மாதிரியே இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே உருப்படான்னு தெரியும், இருபது வருஷம் அதை கேட்க மாட்டாங்க. ஈஸியாக போனீங்க பத்து வருஷம் சென்னை டயர்ட் ஆகலாம்பான், ஓம்புள்ள இருபது வருஷம் சும்மா உருப்படாமல் இருக்க கேட்டியா நீ, கேட்க மாட்டான். சினிமா மட்டும் உடனே போட்டு ஜெயிச்சிடணும். இது என்ன உபகரம் காத்துக்கு கேட்டு நெஞ்ச குத்தி கிழிச்சு அனுப்பிடுறோம் நம்மளை. இதுக்காக தீவாளி போகிறதில்ல, பொங்கலுக்கு போகிறதில்ல, தள்ளிட்டுக்கு போகிறதில்ல, திருவிழாவுக்கு போகிறதில்ல, தேரோட்டம் பார்த்ததில்ல, பதினஞ்சு வருஷம் இதெல்லாம் இழந்துட்டு தான் அப்புறம் இயக்கம் ஆனது. எனக்கு வந்து நான் கொண்டாடின பொங்கல் என்னென்னா, என் படம் திருப்பாச்சி ஃபஸ்ட் படம் பொங்கல் ரிலீஸ் ஆச்சு, அதான் நான் கொண்டாட முதல் பொங்கல். நான் திருவிழுக்கு வந்து கொண்டாடின தீபாவளி எதுன்னா தீபாவளிக்கு சிவாசி ரிலீஸ் அதான் கொண்டாடின முதல் தீபாவளி. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய உதவி அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சார் சொன்னார் தொலைக்கூட விஷயங்கள், அது இளம் ரொம்ப முக்கியம். இப்போ திருப்பி நம்ம திருவிழாவில் போய் ஆத்மம் சுத்த முடியாது. திருவிழா போய் திருவிழா வீட்டுக்கு நம்ம சப்பு சாப்பிட முடியாது. இழந்துட்டு வந்துருக்கோம் இப்போ. அது மாதிரி இப்போ வந்து இயக்குனர் சரி, மினிஸ் டேரக்டர் சரி, எல்லோரும் பல இழப்புக்கு அப்புறம் தான் வெற்றிக்காக காத்துக்காங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சமயத்தில் ஒரு ஒரு கதை படித்தேன், அதை படித்து முடிக்கும்போது சினிமா தான் ஞாபகம் வந்துச்சு, சினிமா தொழில் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு அரசர் நோய்பட்டிருக்காரு, நம்ம உயிரப்போ போகும் தெரியாத சூழ்நிலை அவருக்கு. நமக்கு அப்புறம் ஒரு சரியான ஆள் நாட்டை ஆளணும், சரியான ஆள் தலைமை இருக்கணும். அவருக்கு மூணு பசங்க. நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த மூணு பசங்க சண்டை போட்டு அடித்து மாறி நாட்டை கொடுத்துக்கூடாது, நாட்டை குடிச்சிடக்கூடாது. இந்த மூணு சரியான இப்போவே நம்ம தேர்ந்தெடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணார். மூணு பேரும் கூப்பிட்டார், ஆளுக்குறையில் ஒரு பெரிய கோணி போய் கொடுத்து நீங்கள் எப்படியே காட்டுக்குள்ளே போங்க, ஒரு மூணு நாள் சுற்றுங்க. மூணு நாளில் இந்த கோணி போய் நிறைய உணவு வகைகள் பழங்கள் இதெல்லாம் சேரிச்சிட்டு வாங்க. வந்துட்டு நாட்டில் உள்ள ஒரு ஏழைக்கு நீங்களே ஒரு ஏழை தேர்ந்தெடுத்து அந்த ஏழைக்கு அதை அந்த மூட்டையை கொடுங்க. ரெண்டு வாரம் அவனுக்கான உணவு அதில் இருக்கணும், நீங்கள் கொடுத்துட்றவங்க சரின்ட்டாங்க கொண்டு வரோம். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் இன்னொன்று சொன்னார், எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கிற நாங்கள் அதுக்கு ஆராய மாட்டோம். நீங்கள் அப்படியே என்ன செஞ்சு அதை அப்படியே ஒரு வேலைக்கு கொடுத்துரு, அவருடன் சாப்பிட்டோம். இப்போ மூணு பேர் கிளம்பிட்டாங்க காட்டுக்குள்ளே. இப்போ ஒருத்தன் போனான், பார்த்தான் கீழே பழந்து அடைஞ்சு எடுத்து பார்த்தான், அடிபட்டுருந்துச்சு. சரி மூணு நாளில் கண்ணி போவோம் அப்படின்ட்டு அவனும் பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சேகரித்தான். சில ஆளுங்க பழத்தை தவிர்த்தான், நல்ல பழமாக சேர்த்து சேகரித்து முட்டை ரப்பிட்டான். அடுத்தால் அவன் பார்த்தான், நம்ம சாப்பிட போகிறோம், எவ்வளோ ஏன் சாப்பிட போகிறான், கிடைச்ச படத்தை எடுத்துருவோம் அப்படின்ட்டு உறவு அழுகுன போகலாம், கண்ணி போன போகலாம், கையில் கிடச்ச படத்தெலாம் எடுத்து அவர் மூட்டை கட்டினான். அப்படி ஆகிட்டான். இப்போ மூணாவது ஆள் அவன் பார்த்தான், எதுக்கு தான் படத்தை தேடிக்கிட்டு, அவன் பிரித்து பார்க்க போகிறதில்ல, அப்பா எவன் வேலை கொடுக்க போகிறோம், பிரித்து பார்த்தா தான் என்ன பார்க்க போகிறான் அப்படின்னு இருக்க சருகு கல்லுக்கு இல்லாமல் எழுத்து போட்டு மூட்டை ரெப்பிட்டான். கிடைச்ச குப்பையெல்லாம் அடி போட்டு மூட்டை ரெப்பிட்டான், அதை கட்டியாச்சு. இப்போ மூணு பேரும் வந்துட்டாங்க ராஜாமணி.